காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் ஜூஸ் கடையில் இலவசமாக பொருட்களை கேட்டு வாக்குவாதம் செய்ததாக எழுந்த புகாரில் 4 பெண் காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அவர்கள் மீது என்ன புகார் எழுந்திருக்கு, என்ன நடந்தது, விரிவான தகவல்கள்? அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் உள்ள ஜூஸ் கடை ஒன்றில் பிரெட் ஆம்லேட், சாக்லேட், ஜூஸ் போன்றவற்றை ஓசியில் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் அதாவது மகளிர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 4 காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்து தாம்பரம் போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை குடுவஞ்சேரி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் விஜயலட்சுமி, இவர் அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஜெயமாலா உள்ளிட்ட 4 பேரும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் உள்ள ஜூஸ் கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது இரவு ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த கடைக்கு சென்ற போது 4 பேரும் அந்த கடையில் இருந்த விற்பனையாளர்களிடம் காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட காவலர்கள் 4 பேரும் அதாவது ஜூஸ், பிரெட் ஆம்லேட், குடிநீர் கேன் போன்றவற்றை ஓசியில் கேட்டு தகராறில் ஈடுபட்டதோடு அதாவது அவர்கள் தர மறுக்கவே அந்த கடை உரிமத்தையும் ரத்து செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக கடையின் உரிமையாளர் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் விசாரணையை நடத்தியுள்ளார். இந்த விசாரணையில் ஜூஸ் கடையில் இரவு பணியில் ஈடுபட்ட 4 காவலர்களும் பொருட்கள் கேட்டு ரகளையில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி, ஜெயமாலா உள்ளிட்ட 4 காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்து தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த காவலர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் போலீஸ் கமிஷனர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஓசியில் ஜூஸ் கேட்டு தகராறில் ஈடுபட்ட காரணத்தினால் 4 காவலர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெண் காவலர்கள் சுமார் எத்தனை நாட்களாக இன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அப்பகுதி மக்கள் அவர்கள் குறித்து என்ன சொல்றாங்க? வேறு யாரேனும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க? ராதா, அவர்கள் தொடர்ந்து வந்து நான் எப்போதுமே வந்து இரவு பணியில் ஈடுபடும் போது பல்வேறு கடைகளில் வந்து இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டுள்ளதாக தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருந்தது ராதா. அதன் அடிப்படையில் இப்ப தற்போது கமிஷனர் இந்த உத்தரவை அளித்துள்ளார். நன்றி கோகுல். சரி வா வா வா, நீ ஒரு நாள் வந்து மாட்டேன்.